திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள், நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம். பாருங்க, இப்ப கூட அம்மா அழுதுகிட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு எது காணாம போச்சு கேட்டா கேடுறா ஏமா அழுகுறா ஒவ்வொரு வீட்லயும் புருஷனை போடாவாடா, பொட்டக்கண்ணா, விளக்கமாத்தடி, வேப்பரடி எல்லாம் நடக்குது. இந்த பொம்பளை என்னடா பழைய பஞ்சாங்கமாவே இருக்கா? இந்த பொம்பளை தாண்டா முரத்துல புளியை வச்சுட்டு துரத்தி துரத்தி வித்தவா. ராமையாவா? ஐயா ராமையா, குடிச்சிட்டு வந்த கலண்டா பண்ணுவியா ராமையா? அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? வேலைவாக்குற இடத்துல திருடி சீட்டு விளையாடியா? அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? தூங்கும் போது உன் காத்தரும கால தூக்கி அவங்க மேல போடுவியா? மூச்சு திணறினாரு, அத கூட மன்னிச்சிட்டாங்க ராமையா? வந்துடா, ஏன் அப்படி கத்திருக்க? நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கங்க, ஏமாந்துறாதீங்க. எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க. ஐயா, முதல்ல எனக்கு கொடுத்துருங்க. அப்படியா தம்பி, முதல்ல நீங்க வாங்க. வாங்க ஐயா. ஒரு விஷயம், இங்க நான் தான் நிறைய வளர்க்கிறேன், எனக்கு தான் நிறைய கொடுக்கணும். நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா. கல்யாணம் அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா நான் கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல. அவ தொல்ல பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து இந்த திருவிழாவில கொண்டாந்து தொலைக்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டீங்களா? டேய், ஒரு நாளாவது அவ கூட குடும்பம் நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. சந்தர்ப்பமா கேக்க? டேய், எப்படி அண்ணே? டேய், நான் என்ன கம்சனாட கேட்க போறேன்? அது இல்ல அண்ணே. டேய், என்னடா தாண்டா சின்ன பசங்கங்கிறது சரியா இருக்கடா. டேய் டேய், இந்த எட்டி பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கும், அதை நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன வாயா வா சார், அந்த பையன் என்னோட சர்வன்ட். அப்படியா? நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது. இருக்காதா? அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியில தலை காட்ட முடியாது. உனக்கு கூட்டியே கொடுக்குறேன். அப்ப வாடி போலாம். ஏண்டா சொல்ல அண்ணே? என்ன மறந்துறதா? இனிமே இந்த பக்கம் வந்த வாங்க ஐயா, வாங்க எழுதி சாப்பிடுங்க. மஞ்சகாமலையா இளநீ சாப்பிடுங்க. ஒண்ணுக்கு மஞ்சளா போகுதா இளநீ சாப்பிடுங்க. கண்ணுக்கு எரிச்சலா இளநீ சாப்பிடுங்க. ராத்திரில கெட்ட கெட்ட கனவா வருதா இளநீ சாப்பிடுங்க. எல்லாம் சூடையா சூடு. பிஸ்கி சாப்பிடுறீங்கோ, பிராண்டி சாப்பிடுறீங்கோ, கள்ள சாராயம் குடிக்கிறீங்கோ, பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்கோ,
கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி கொடுத்தா அதை வாங்கி குடிக்கிறீங்க. வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சர்வீஸ் வச்சு அனுப்பிக்கிறீங்க. வயிறு பத்தி அறிஞ்சா எதை வச்சு அனுப்பிங்க? அதுக்கு தான் இந்த இளநீர் சர்வீஸ். இதை ஊத்தி அணையுங்க. பாடுவா, உன்னை இங்க வரக்கூடாது சொல்லிருக்கல, எதுக்கு நான் வந்த? ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேனே. வெட்டுற மாதிரி அறிவாள ஆட்டினா யார வருவா? கீழே போடுறான். இந்தாப்பா ஒரு இளநீர் கொடு. நல்லா கேட்டுக்குங்கம்மா. புள்ளைய பார்த்தா கண்ணீர், பெண்ணைய பார்த்தா இளநீர். ஆமாம்மா, அடுப்புல வச்சா வெந்நீர், அத கீழே இறக்கி வச்சா தண்ணீர். நாய, அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தை எல்லாம் நீ ஏன்டா சொல்ற? பேசாம இளநீர் வெட்டி கொடுறா. என்னப்பா, புள்ளைய பார்த்தா தான் கண்ணீருன்னு இளநீரும் உப்பு கறிக்குது? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, காலை நேரத்துல கரையோரமா பொதுமக்கள் உட்காருவாங்கல்ல, அங்க வெட்டினது. இளநீர் வேணா குடு, அத புடுங்க நேரத்துல எல்லாம் சொல்லி வியாபாரத்துக்கு எடுக்காத. சரி, பேசாத படுவா. எல்லாமே என்னப்பா இது? வழுக்கி அழுது கேட்டா எடுத்து வச்சிட்டியே. இந்தாப்பா, நீ அது வழுக்கிய ஒரு இளநீர் விட்டுப்பா. என்ன பாக்குற? என்னங்கடா எள்ளுர் கேட்டா மொறிச்சு மொறிச்சு பாக்குறீங்க? வரவ போறதுக்கெல்லாம் எள்ளுர் வெட்டி வெட்டி குடுக்குறீங்க. நான் காசு குடுக்கல, நான் ஓசிய கேக்குறேன். வெட்டுடா நாயே, 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 நாயே. இதுக்கு மேல வழுக்கிய வேணும்னா உன் தலை தாண்டா வெட்டணும். இதுக்கு மேல வழுக்க உலகத்திலேயே கிடையாதுரா. அண்ணா, அண்ணா, வழுக்க வேண்டான்னு தேங்காயாவது கொடுங்கன்னு கோவில்ல சூற தேங்காய் போடுவாங்க, பொறிக்கிட்டு போடா. போடா, இந்த பார் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். என் இளநீர் கடைக்கு எவன் வந்தாலும் மண்டையில மசுரோட வாங்க. வழுக்கியா வந்தீங்க, பொத்து விட்டுருவேன். அண்ணா, வழுக்க வந்து விட்டுங்க. இந்த பார் இன்னொரு வழுக்க மண்டையில பொத்து மூளை உறிஞ்சு போடுவேன். இல்ல, என்ன கேக்குறீங்க? கோபப்படாதீங்க, உட்காருங்க. ஒரு இளநீ சாப்பிடுறீங்களா? ரொம்ப சூடா இருக்கீங்க. டேய் காக்கா, எதுக்கு நீ ரொம்ப பறக்குற? இல்ல, ரொம்ப நாளா உனக்கு கேக்கலாம்னு இருக்கேன். 2.5 ரூபாய்க்கு இளநீ வாங்குறீங்க, 5 ரூபாய்க்கு வைக்கிறீங்க, நல்லா வியாபாரம் ஆகுது. எனக்கு சம்பளம் போக வர லாபத்துல கொஞ்சம் கமிஷன் குடுக்குறீங்களா? ஆமா, இது பெரிய ஷேர் மார்க்கெட், கோடி கோடியா வந்து குவியுது, இதுல கமிஷன் வேறயா? வேலை பாடுற. அண்ணே, அது ஊழல்ண்ணே. ஆனா நான் அப்படி கிடையாது, வருஷம் பூரா கூடவே இருக்கிறவன். மனுஷனை பாக்காதீங்கண்ணே, மனுஷனோட மறுபக்கத்தை பாருங்க. டேய், சேவிங் பிளேடு கூட ஒரு பக்கம் சேவிங் பண்ணா மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம். மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது? ஆமா, உனக்கு மறுபக்கம் எது? எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது. என்னடா வேலை வெட்டிக்கு போலையா? குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க. என்னடா பண்ண சொல்ற? அன்னைக்கு வந்து வேலை கட்டேன், தரவே மாட்டேன்ட்டாரு. நீ யாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரம் உட்கார வைக்க கூடாதா? அட போடா, நானே சம்பளம் கூட கட்டது கொடுக்க மாட்டேன்ட்டா. ஆமா, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இதை வச்சு நாள் என்ன பண்ண போறாரு? அட, தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வராங்க, அவங்களுக்கு ஏற்ற குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்டா. வடிவேலு, இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல, அநியாயத்தை அநியாயத்தாலதான் கேட்கணும். ஒண்ணு செய்யுமா? என்ன? காலை கொடு. என்ன பேசிட்டு இருந்தீங்க? கோயமுத்தூர் லட்சி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு, அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? முண்டா பள்ளி சோப்பு காசு இல்லாம இது நாய், இதுக்கு என்ன தொழில் தெரியும்? எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கணும். என்ன பத்துமா? டேய், கண்ட நேரத்துல கண்ட இடத்துல பேசிட்டு இருக்காதீங்க, காத்து கருப்பு வரும், அடிச்சிடாது. என்னடா அடிச்சிருவோமா? அடிச்சிட வேண்டியதான். நகரு
அப்பாடா, ஏப்பா, எளனி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே, வாஸ்தவமா? நீங்க எளனி சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஆமா, எளனி சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்தே தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே, உண்மையா? அது பாசக்கயிறோ மோசக்கயிறோ தெரியாது. ஒவ்வொரு நாளும் இளைய கயிறு போட்டுதான் இழுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால கயிற்ற கட்டிட்டு ஏறி இளைய இறக்குற பாடு எங்களுக்கு தான் தெரியும். சரி சரி, ஒரு இளநி வெட்டுப்பா. டேய், காருக்கு ஒரு இளநி வெட்டி கொடு. ஆமா, இளநியில தண்ணி இருக்குமா? பின்ன இளநியில என்ன தயிரா இருக்கும்? டேய், இதுக்கு முன்னாடி இளநி குடிச்சிருக்கியா? இளநி என்ன சைஸ் ஆகுது உனக்கு தெரியுமா? 5 ரூபாய்க்கு இளநி வாங்கிட்டு 5000 கேள்வி கேக்குறீங்க. இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம், கீழே வியாபாரம் வேண்டாம், மரத்து மேலே வச்சுக்கலாம்னு சொன்னா கேட்டியா நீ? இருங்கண்ணே, இப்பதான் எல்லாம் செட் ஆயிட்டு இருக்கு. செட் ஆயிடுமில்ல? நிறைய பேர் எல்லாம் சரியாயிடுமில்ல? நான் எதுக்கு சொல்றேன்னா, எந்த தொழிலை செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும். ஆமா, கண்டிப்பா. பையன், நம்ம மேல ரொம்ப விசுவாசம். இருட்டும், கடைக்காரர் நல்லா இருக்கணுமேனு இப்பதான் வேண்டிக்கிறேன். ஐயா பிடிங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. விஸ்கி சாப்பிடுறீங்க, பீர் சாப்பிடுறீங்க, பிராந்தி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க, பட்டை சாராயம் சாப்பிடுறீங்க. வீடு பத்தி அறிஞ்சா பையன் சர்வீஸ், உங்க ஊரு பத்தி அறிஞ்சா இளநீர் சர்வீஸ். என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. இளநீ எப்படி வந்துச்சு? தென்னை மரத்துல இருந்து புடுங்கினதுதானே. பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படிடா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ, சிங்கப்பூர் பணம். ஆமாண்ணே, அதான் அன்னைக்கு அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவருக்கு போய் நான் எதுக்கு நான் ஐடியா கேக்குறேன்? எனக்கு நான் மூளை இல்ல. ஏ இல்ல, ஓ மூளை தான வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பயல அதத்தர எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். வியாபாரத்து கவனி. ஆக 5 ரூபாய்க்கு போட்டுருவாங்க, போட்டுருவாங்க. கடை இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே. டேய், ஓடிரா ஓடிரா. டேய் இறா, அவசரப்படாத சார், கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார். நாங்க தான். என்னது, கயிறு போட்டு விளையாண்டு இருக்கேன்? ஏன் கடை இளநி இல்ல, நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா? எந்திர டேய், ஐயோ, இதுதான் சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க, 5 ரூபாய் இளநி 3 ரூபாய், 3 ரூபாய் இளநி 2 ரூபாய், கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த இளநில தண்ணி வரலீங்க. என்னது தண்ணி வரலீங்க? பாரு, பைப்பர் வருது, போய் புடிச்சு குடி. ஒரு இளநிய எவ்வளவு நேரம் உறிஞ்சுவே? போடா போடா. தண்ணி இல்லன்னதுக்கு இப்படி பேசுறான கடவுளே. அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான், இவனுக்கு இளநில தண்ணி வரலையா? தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, ஒரு ஜான் வயிற்றுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது? ஏதாவது போடுங்க ஐயா. ஐயா ஐயா, என்னடா இது நாடு? உங்களால யாரு கோயிலுக்கே வர முடியலடா. பால் பால் கத்தாதீங்கடா. ஐயா ஐயா, ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. என்னடா அது, இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? எவனதே எந்த யாரும் மன்னோட மாட்டேங்கிறீங்களே. அவ இவன் ஏடா உடம்பு பேசணும், அப்படியே எத்திரும் பாத்துக்க. இல்ல டேய், கோவில் தர்மகர்த்தா கிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க உடம்பு பண்றேன். இங்க இல்லன்னா நான் பழனிக்கு போறேன். அங்கேயும் தோர்த்துனா திருப்பதி போறேன். அங்கேயும் தோர்த்துனா திருப்பதி போறேன். ஆனா அங்கேயும் தோர்த்துனா அட விடுங்கண்ணே, தமிழ்நாடு இல்லன்னா இமயமலைக்கு போறேன். இந்தியாவில பிச்சை எடுக்க இடம் இல்ல. இந்தியாவில பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம். பாரு, ரவுண்ட் கட்டி உட்கார்ந்துருக்கீங்களேடா. டே, ஏற்பது இகழ்ச்சின்னு அவையார் சொல்லிருக்காங்க. அதே அவையார் தான் ஐயா மட்டும் ஒண்ணுன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவன் பிசினஸ் கிடைக்காது, போங்கண்ணே. டேய், பிசினஸ் ஆடா இது. லட்ச கணக்கில் முதலீடு போட்டு பிசினஸ் பண்ற, உனக்கு முதலீடு ஒரு கையை ஒரு தட்டு தானடா. ஐயா பிச்சை போடுங்க ஐயா, எட்ட கூட எனக்கு தெரியும் ஐயா. ஐயா நாய் கத்துது பாரு. ஐயா 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 ஐயா, அவனுக்கு பிச்சை போடாதீங்க ஐயா. அவன் உடம்பு பாருங்க, காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. அடிச்சு போட்டா 500 கறி வரும் ஐயா. இவன் எல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா. பிச்சை போடுறத கிடைக்காத கம்பு வச்சிருக்க, மண்டை உடச்சு முடியாது. போயா யோ,
போயா, நானே அந்த நொந்து அடுத்த தெரு போலான் இருக்கேன், நீ வேற வந்து உயிரை வாங்குற, போய் தொலையா. டேய் வடிவேலே இங்க பாரு. என்னனே பிச்சைக்கார மாதிரி ஆயிட்ட, என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். டேய் ஒரு நாள் வேலை வெட்டிலன்னு கோயில் தலையில படுத்து இருந்தேன். சரி, முடிச்சு பார்த்தா துண்டு வேற காசு ரூபா நோட்டு கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். பாத்தியா, தேனமும் இவ்வளவு ரூபா வந்து விழுகுது. இப்ப கூட நான் பேங்க் தேர்ந்து போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்கிட்டு இருக்கியா? அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல. எங்கயாவது வட்டிக்கு விழான்னு பாக்குறேன். ரெண்டு வட்டி தான், நல்ல பாத்தி இருந்தா சொல்லு. அஞ்சு வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன், குஸ்த வந்துடும். உனக்கு ஏதாவது போடுறேன். தொழில் தொடங்கடா. அப்படியா? ஆமா, இப்ப என்ன செய்யறோம்? நேர டவுனுக்கு போறோம். சரி, எங்களை போய் பணத்தை போடுறோம். நல்ல உடனே போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியல எனக்கு. புரியும்டா வா. என்ன என்னடா அங்க உட்காருங்க. பாட்டி பெரிய பாட்டியா இருக்கும் போல் இருக்கு. இனிமே இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம். ஒரு 10,000 வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிற வேண்டிதான். மகராச நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார். சே, பெரிய தொலையா போச்சேன். டேய், நான் என்ன பிச்சைக்காரனா? ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில வச்சுட்டியா? போடா ஐயன், எது போடுறா? போடா. இந்த வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்கப்பா. ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படி பேசும்? ஆடு இதுக்கு முன்னால பேசி கொஞ்சிக்கிறாதீங்க. உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். நீ ஏன் ஒரு பிச்சைக்கார சொறி நாய்? உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கடை வாங்குவனடா? டேய், எனக்கு மூளை இருக்குடா, முன்னேறி காட்டுறேன். அம்மா, அம்மா, எனக்கு தர்மம் பண்ணுங்க. மக்களை பெற்ற மகராசி, புள்ளைய பெற்ற புண்ணியவதிங்களா? எனக்கு தர்மம் பண்ணுங்க அம்மா. ஐயே தாயே, எனக்கு தர்மம் பண்ணாதாம்மா, நீங்க நல்லா இருப்பீங்க. எட்டனா கூட போறா பாருவ. நாய், நாய், நாய். ஐயா, தீஞ்ச மண்டா தர்மம் பண்ணியா? வேணியா உனக்கு இளநீ அதிக விலை வச்சு வித்து இல்ல? அந்த பாவம் உனக்கு குஷ்டம் பிடிச்சு போச்சு. அறிவு கெட்டவனே, இளநீ 5 ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா? அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன், ஜவுளி விக்கிறவன், சிமெண்ட் விக்கிறவன், கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவனுக்கெல்லாம் என்னடா பிடிக்கும்? கெட்டனா போற வக்கில் இல்லாத நாய் லா பேசுது பாரு. போடா அம்மா. தாயே, டேய் நில்லு, எங்க போயிட்டு வர்ற? கோயிலுக்கு தான். கையில தேங்காய் பழம் இல்ல, நெத்தியில விபூதி பட்டை இல்ல, கோயிலுக்கு போனியா நீ? பாக்கெட்லயாவது எட்டனா நல்லா வச்சிருக்கியா? பைசா இல்ல. டேய், கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5-10 வச்சுட்டு வாங்கடா, பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு. இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா வந்து அடிச்சு போடு. போடா பய. வேறும் பய. யோ, என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? தோல் வாயிடா. தெரியல? தெரியுது. திமிர பாரு, உங்களோட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா? பயா நான் பாரு. ஓ, கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? போடாது. நல்லா இருக்க.
என்ன அங்கே எங்கேயும் சுத்தியும் புத்தியும் பார்த்து இவங்கிட்ட கொண்டு வந்து போடுற? பாத்திரம் அஞ்சு பிச்சை போடுறது தெரியாத உனக்கு? அதான் இது. ஓ, அதானா இது? என்ன படிச்சிருக்க நீ? பிஏ. ஓ, இன்னும் பத்து வருஷத்துக்கு அதையே படி. ஏய், பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்காந்துட்டியா? பரம்பரை பிச்சைக்காரன மிஞ்சிட்டா நீ. ஐயா, ஓடுங்க, தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா, தர்ம பிரபு, எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா. கையில கால்லாம் இல்லப்பா. அப்புறம் எதுக்கு உள்ள போன? ஓசியில உண்டை கட்டி வாங்கிட்டு வா. நம்ம ட்ரூப் இருக்கு, லைன்ல போய் உட்கார். பிச்சை எடுக்க துமுறு போல பாரு உனக்கு. ஆமா, நான் பிச்சை எடுக்கிறேன். இவன் பேங்க் வச்சு நடத்துறான். டேய், நான் பிச்சைக்காரன் தானே. இந்த பாத்தியா 10 ரூபாய். உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறான். காட்டுறா, போடா. நாயே நாயே போட. என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே? நான் யாரு, இவங்க யாரு? புலிய பார்த்து பூரா சூடு போட்ட கதை ஆகி போயிச்சு. உழைச்சு கோயில் உண்டியில போட்டுருங்க. சரிங்கண்ணே. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும், அப்பதான் உருப்பிடுவாங்க. ஒருத்தனுக்கு ஒரு தொழில் தான்டா தெரியும், பல தொழில் தெரியவே தெரியாது. சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது, இது தப்பு இல்லையா? கண்டிப்பா. ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு அவ்வையார் சொன்னது தெரியுது. அந்த பார் அவ்வையார் கூப்பிடுறாங்க, போ. தெரிஞ்சிட்டு வாடா. அவ்வையார் கூப்பிடுறாங்க. என்ன பண்ண கும்பிடுறீங்க? இது பிடிங்க. சீ, கழுத காலையை அசிங்கப்படுத்திதானே. எழுந்துடுறா, எழுந்துடுறா. டேய், இந்த தெருவில் எவனுமே இல்லையா? யாராவது வந்து வாங்கடா. பட்ட பய படாத பாடுபடுத்தி தான் தூக்கிட்டு போய் வீட்டுல போடு. புரியாத விடுஞ்சிடுச்ச. வீட்டுல போய் விளக்கு கொடுத்து. சின்ன பொண்ண, உங்க தகுதிக்கு இது தகாது. எது? இப்ப ஏன் கால விழுந்த மாதிரி வேற யார் காலையுமே விழுந்தாருங்க. வர்றேன். போங்கடா. உன் கால நான் விழுந்தனா? வேணும்டா, எனக்கு இது வேணும். என்ன சின்ன பண்ண, இந்த பக்கம் காத்து வாங்கலான்னு பாத்து போங்க. காத்து கருப்பு அடிச்சிட போகுது. அரியோன்னு ஆரம்பிக்கும் போதே காத்து கருப்புங்கிறான். சரி பாப்போம். சொர்ணம் பெருக்குறியா? பெருக்கு பெருக்கு. அவன் என்னமோ தெரியல. சொர்ணம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கலான்னு தான் ஆசைப்பட்டேன். கடைக்கு பக்கத்துல போனோம்ன இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட மாட்டேன்றிச்சு. சொர்ணம், எதுக்கு இன்னைக்கு ராத்திரி அரை கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துடவா? இதுக்கியா? அது என்னமோ தெரியல, உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு.
பாரு, கோயில்ல நானா ஆடுன? நீயே சொல்லு, நீ தான் ஆடுன. ஆனா எனக்கு கிருகி இருக்குது, இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு இதுக்கு? இதெல்லாம் எனக்கு உரைக்காது. என்ன சின்ன பண்ண, ரொம்ப நேரமா சொர்ணத்தோட பேசிட்டு இருக்கீங்களே. அது ஒண்ணு இல்ல, பாகிஸ்தான்கார சண்டைக்கு வந்தா அவனை எப்படி அடிச்சு விரட்டுறதுன்னு சொர்ணம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஆமா தானே? நீ போய் உள்ளு, கேக்குறத ஒழுங்கா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சொர்ணம் புதுசா வந்திருக்க டிஎஸ்பி ஸ்பெஷலா மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு அனுப்பியிருக்காரு. போற வழியில உன் வீட்டு மரியாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்த. தெரிஞ்சுகிட்ட வர்றேன். சின்ன பண்ண இல்லப்பா. அப்போ பெரிய பண்ண அவர்தான் செத்து போட்டார. ஆமா, அவ சவுண்டிக்கு நானே தானே தங்குவதானே. ஆமா, நீங்க கோயில் பூசாரி தானே? பாரு, குடுமி இருக்கு. இல்ல, அப்ப நான் பூசாரி இல்ல. ஆமா, வெய்யாலுமே கேக்குறேன், நீங்க யாரு? நான் ஊருக்கு புதுசுப்பா. இத அப்பவே சொல்லப்படாதா? சுத்தமுத்தும் பாரு, இத புடி. இன்னைக்கு அசிங்கம் பண்ணிட்டானே. தப்ப நினைச்சுக்காதீங்க, எங்க கிராமத்துக்கு புதுசா வர்றவங்கள நாங்க இப்படிதான் வரவேப்போம். என்ன கையில பாட்டிலையும் ஊர் வாங்கி கொடுத்தா? இத்த புடி, சுத்தி முத்தும் பார், இதான் வழிப்போ. என்னங்க புதையல் விஷயம் சொல்லாம நினைக்கிறேன்? போயிட்டு வான்னு சொல்றீங்க, உங்களுக்கு குடுப்பறியே இல்ல. நான் வர்றேன், கொஞ்சம் இருங்க. புதையல் சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடாதீங்க, இன்னும் ஏதாவது உளறிட்டு போங்க. இத புடிங்க, மறுபடியும் உள்ள போறியா? ஐயோ, நடுத்தருவுக்கு இழுத்துட்டானே. விஷயம் பெருசு, போனா தப்பு இல்ல. வர்றங்க. நீ நல்லவன், உனக்கு சொல்லலாம். சொல்லுங்க. பாரு, யார் இல்ல சொல்லிடு. ஒட்டு கேட்டாலும் கேப்பானுங்க. அது பேர் இருக்கா? நீ போ. புதையல் எனக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிடுச்சா? இருக்கிற இடத்த நான் இவனுக்கு சொல்லவே இல்லை. என்ன சின்ன பண்ண, இந்த நேரத்துல கூரை மேல கொடி பறக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அது வந்து கொடிங்கறியா? இல்ல இல்லங்கறியா? அது இல்ல, எதுவுமே இல்லங்கறியா? நீங்க யாருக்கிட்டயும் சொல்லலன்னா உங்ககிட்ட சொல்றேன். வாய திறக்க மாட்டேன். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மைனர் வந்திருக்காரு. எதுக்கு? என்ன பாக்கத்தான் சொர்ணா, நீ ரொம்ப தப்பு பண்ற. உள்ளூர்ல மைனர் இருக்கும் போது நீ ஊரெல்லாம் மைனர் தேடுற. அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வரலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓ, சிக்னல். அவங்களுக்காக தான் கொடி ஏத்தினேன். யாரவன், எந்த ஊர் மைனர்? நம்ம ஊர் கூரையெல்லாம் கொடி ஏத்திதாலேனா? அவங்க வந்து வந்து பெரிய கோட்டை. பெரிய கோட்டை? பயில்வானா? அப்போ போட்டின்னு வந்தா பல்ல உடைச்சிருவாங்கற. ஹே, ஊரா வந்து வந்தவர்களே, போய் நாங்க வர்றேன்னு சொல்லு. அவ என்ன சொல்றாளோ அத வந்து சொல்லு. ரொம்ப அவசரமா? கேள்வி கேக்குற நேரமாடா இது. போடா. என்ன மைனர் வரலாமான்னு கேக்குறாரு? உடனே வர சொல். நிலாக்கா இது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விட்ட பானம், ஆக்கி வைத்த சோத்தை அற போடலாம். கதவு போட்டா சொர்ணம், நான் வந்துட்டேன். இதுல அல்வா, இதுல கோழி.
இங்க வாடா. நான் ரெடின்னு அவன் காதுல அடின்னு விழுந்துருச்சு போடுறக்கு புரட்டி எடுத்துட்டானே மகன். பெச பெசன்னு பெசஞ்சிட்டானே. ரொம்ப நாளா அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல போடுறக்கு. நான் கிடைச்சே எங்க தட்டுறது எங்க குத்துறதுன்னே தெரியல. கைய ஆடுதா கையில் இருக்கிறத ஆடுதானே தெரியல. யோ இல்லையா யாரியா நீ? நான் யாருன்னு எனக்கே தெரியலப்பா. எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே. கேக்குறதுக்கு பதில் சொல்லு யாரியா நீ? போகும்போது பாத்திருந்தேன்னா புரிஞ்சிருக்கு. வரும்போது வழியில மடக்கி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன். என்னையா அது ஓமெல்லாம் சோறு? சோறு பொங்கிட்டு இருக்கும் போது பானைக்குள்ளி குதிச்சிட்டேன். ஆனா போயா அடிக்கணும்னு நினைக்கிறவ கைய கழுவிட்டு வெத்தலை பாக்கு போட்டு சிகரெட் புடிச்சா அடிப்பா? நினைச்சா அடிச்சா முடிஞ்சு போச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி எதுப்பா? அப்பா நீயும் போலீஸ் தானே. அங்க சொல்றத உங்ககிட்டயே சொல்லலாமே. போலீஸே கொஞ்சம் இப்படி வாப்பா, தப்பா நினைக்காதப்பா. என் நிலைமை அப்படி நடக்க முடியல. வாப்பா வந்துரு போலீஸே. வா காது கேக்குமா? எத்தனை முறை பறஞ்சாலும் திருந்த மாட்டியா? எப்பவும் குறும்புதான வருத்தப்பட்டு கரையினது? நான் ஒண்ணு வருத்தப்பட்டு கரையில மேரி. உன் காலால என் காலை மீச்சுக்கிட்டு நிக்கிறிய. உன் காலை எடு. சாரி அப்பு, நான் நின்னா என் காலை என்னால பாக்க முடியாது. நீ நின்னா உன் காலை உன்னால பாக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியுமே. திருந்தவே மாட்டியா? மாட்டேன். போட ஹாஸ்பிடல். அது உங்க டாக்டர் எங்க? ரொம்பதான் அதட்டலா கேக்குறீங்களே. நீங்க டாக்டருக்கு ஏதாவது கைமாத்து கொடுத்திருக்கீங்களா? ஸ்டாப் தி நான்சென்ஸ். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். டிரஸ் அப் பார்த்தா எம்டிவில இருந்து வந்த மாதிரி இருக்குது. அடையாளத்துக்கு ஏதாவது கார்டு இருக்குதா? எதே ஐடென்டி கார்டு இருக்குதா? காட்டிடுமா? வேண்டாங்க. நீ கம்பவுண்டர் தானே? ஆமா. தொப்பி எடுத்து போடு. வேண்டாங்க, அது சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி இருக்கும். டு வாட் ஐ சே. மிரட்டுறீங்களே. ஆஸ்பத்திரின பேரு இவ்வளவு நாத்தமா இருக்கு? இப்பதானே நீங்க வந்திருக்கீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. பக்கத்துல ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குது. அதோட மட்டும் இல்லீங்க, அங்க ஒரு கம்பவுண்ட் இருக்கிறான், அவன் கொட்டாய் விட்டுருப்பான் போல இருக்குது. என்னது கரடிக்கு செல பிடிக்கணுமா? பையா போன என்னென்ன மனுஷன் நினைச்சானா இல்ல மிருகம் நினைச்சானா? டாக்டர் சார், வாங்க உட்கார். தேங்க்யூ. நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? தாராளமா கேளுங்க. டாக்டர் இல்லாத நேரத்துல இப்படி ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்கீங்களே, இது உங்களுக்கு நியாயமா கம்பவுண்டர் சார்? நான் கம்பவுண்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் தோள்லயே தொப்பியை சொருகி வச்சிருக்கீங்களே. என்ன கம்பவுண்டர் சாதாரண நினைச்சுக்காதீங்க. இங்க மாத்திரம் கொடுக்கணும் நான் தான், ஊசி போடணும் நான் தான். ஏன் டாக்டர் சில நேரம் படுத்துக்கிட்டா அவருக்கு நான் தான் ஊசி போடுவேன். உங்களுக்கு என்ன வேணும்? படிச்சுட்டு சும்மா இருக்கேன். ஏதாவது நர்ஸ் வேலை கிடைக்குமா? நர்ஸ் வேலையா? ஒரு கம்பவுண்டருக்கு முன்னாடி நான் உட்கார்றாமா? அழகான பொண்ணுங்களை பார்த்த உடனே அவருடைய இதய துடிப்பே அதிகமாயிடும். எல்லா பொண்ணுங்களோடையும் திருச்சி பேசணும்னு ஆசைப்படுவாரு, ஆனா டர் ஆயிருவாரு. பயம் ஜாஸ்தி. ஏன் அவ்வளவு பயம்? எங்க டாக்டர் குடும்பம் இருக்க ரொம்ப ஒத்துமையான குடும்பம். அம்மா அப்பாவை தெய்வமா மதிக்கிறவங்க. பக்கத்துல இருக்காரு டாக்டர் ராஜா, அது இவரோட தம்பி தான். இவங்களுக்குள்ள சின்ன சண்டை கூட வந்தது இல்ல. எங்க தனக்கு கல்யாணம் ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து குடும்பத்தை பிரிச்சிருவாங்க பயத்துலதான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கிறாம இருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனாதான் அவருக்கு கல்யாணம் ஆகும், அவருக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு கல்யாணம் ஆகும். இதெல்லாம் எங்கெங்க அவருக்கு புரியுது? அது மட்டுமா, அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் வேற இருக்குதான். அதாவது எல்லா டாக்டர்களாலையும் குணப்படுத்த முடியாதுன்னு கைவிடப்பட்ட கேஸ்ல ஒண்ணு எடுத்து அதை குணப்படுத்தணுமா, அது ஒரு பெரிய சாதனையா. இதெல்லாம் எங்கெங்க நடக்கிறது? ஏங்க எல்லா மேட்டரையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்படி உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்களே, இதை எடுத்துட்டுமா? சொல்லி அனுப்புறேன். சரி அப்ப நான் போயிட்டு வரேன். அப்ப அந்த வேலை விஷயம் அது ஒரு நல்ல நாளா பாத்து வந்து சேர்றேன். அது வரைக்கும் மறந்துட மாட்டீங்களே. இந்த அழகான முகத்தை எப்படிங்க மறக்க முடியும்? நான் அழகா இருக்கேனா?
ஐயோ பங்கோலி நாளக குப்புசாமி. யார் பேசுறது? நான் தான் ஆஞ்சநேயர் பேசுறேன். என்ன சாமி? அந்த பொண்ணுதான் சொல்லிட்டு போச்சுன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? உன் மூஞ்ச நீ கண்ணாடியில பார்த்தது இல்ல? அய்யோ அப்பா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்யூ. என்ன விஷயம்? நான் நாய்க்காக எத்தனையோ டாக்டர் பார்த்துட்டேன், ஆனா எல்லாரும் என் நாயை பார்க்காம என்னையே பாக்குறாங்க. நீங்க ஒரு ஆஞ்சநேயர் பக்தர்னு கேள்விப்பட்டேன், எந்த பொண்ணையும் ஏறு எடுத்து பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நாய்க்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. இருட்டா போதும், ஊழ விட ஆரம்பிச்சிருது. அப்புறம் பொம்பளைங்களை பார்த்தா குலைக்குது, ஆம்பளைங்களை பார்த்தா அணைக்குது. அப்படியா? எங்க நாயை விடுங்க பாப்போம். நாயை பார்த்தா நல்லா தான் தெரியுது, இதுக்கு போய் வியாதி இருக்குங்கிறீங்க? புடிங்க புடிங்க புடிங்க. என்ன டாக்டர் பயந்துட்டீங்களா? பொம்பளை நாய் இல்ல, அதான் பயப்பட வேண்டியிருக்கு. வாங்க டெஸ்ட் பண்ணுவோம். என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கேன்? புரிஞ்சிருச்சு. வாங்க. அதுக்கு நல்ல ஒரு துணை வேணும். அதான் அதுக்கு துணையா நான் இருக்கேனே. என்னங்க நான் எது சொன்னாலும் நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கு ஒரு ஆண் நாய் துணை வேணும்னு சொல்றேன். ஐயோ டாக்டர், எங்க குடும்பம் ரொம்ப ஐதீகமான குடும்பம். நாங்க போய் ஆண் நாய தேடி இதுல என்னங்க ஐதீகம் குறைஞ்சிர போகுது? இப்ப நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? என்ன சொல்றீங்க? நாம கல்யாணம் பண்ணிக்க போறோமா? அத இல்லீங்க. இப்ப உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும், எனக்கும் கல்யாணம் நடக்கும் இல்லையா? அத சொன்னேன். ஓ ப்ளீஸ் டாக்டர், நீங்களே ஒரு நல்ல ஆண் நாயை பார்த்து சொல்லுங்க. என்ன என் தொழிலே மாத்திருவீங்க போல இருக்கு. நீயே சொல்லிட்டு மருந்தையும் நீயே சொல்றியா? நீயே கடையில போய் வாங்கிக்க வேண்டியதானே, இங்கே வந்த பயம் இல்ல. டாக்டர் ரொம்ப கோவப்படுறீங்க, உங்களுக்கு பிபி இருக்கு, என்ன பண்ணுங்க? பீட்டா கார் டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. ஹலோ டாக்டர், வர வர இந்த தொழிலுக்குன்னு ஒரு மரியாதையே இல்லாம ஆயிப்போச்சு. ச்சே, மே கம் இன் சார். கம் இன், உட்காருங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஐயோ முதல்ல நீங்க உட்காருங்க. ஓகே. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? அது வந்து பரவாயில்ல, கிட்ட வந்து சொல்லுங்க. ரொம்ப கிட்ட வந்தீங்க, உட்கார்ந்து சொல்லாமே. சாரி, எனக்கு வந்திருக்கிற வியாதிய எப்படி வெளியில சொல்றதுன்னு தெரியல டாக்டர். இதுக்குதான் கண்ட கண்ட பசங்களோட சுத்த கூடாதுன்னு சொல்றது. ஐயோ என்ன டாக்டர், நீங்க வேற ஏதோ நினைச்சிட்டீங்க போல இருக்கு. எனக்கு மனோவியாதி. ஓ, வியாதியை கண்டுபிடிச்சிங்களா? அப்ப மருந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணுமே. இல்ல டாக்டர், அது தெரிஞ்சா நான் ஏன் இங்க வரேன்? எனக்கு எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. டான் டான் ராத்திரி மணி 12 அடிச்சா போதும், நான் தூக்கத்திலேயே எந்திரிச்சுக்கிறேன். வெளிய போய் நடக்கிறேன் நடக்கிறேன், ரொம்ப தூரத்துக்கு நடந்துகிட்டே இருக்கேன், அப்புறம் தான் திரும்பி வந்து படுத்துக்கிறேன். சாதாரணமா தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு ஞாபகம் இருக்காது. ஆனா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கு? அது 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 வந்து எனக்கு கூட இதெல்லாம் ஞாபகத்திலே இல்ல, மத்தவங்க சொல்லிதான் இதெல்லாம் எனக்கு தெரியும். ஓஹோ, கொஞ்சம் அவசரப்பட்டேன். நானும் பார்க்காத டாக்டர் இல்ல, எல்லாரும் இந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியா உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன், உங்களால மட்டும்தான் முடியும்னு வந்திருக்கேன். நீங்களும் கைய விரிச்சிட்டா எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறத தவிர
வேற வழியே இல்ல. ஐயோ ஏங்க அழுவாதீங்க அழுவாதீங்க. எப்படி டாக்டர் அழாம இருக்க முடியும்? எனக்கு இந்த வியாதி இருக்கிறது வெளியில தெரிஞ்சா யார் டாக்டர் என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்க? கவலைப்படாதீங்க நான் இருக்கேன். அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இல்ல இல்ல உங்க வியாதியை குணப்படுத்துறேன்னு சொல்ல வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஆமா உங்களுக்கு பகல்ல தூங்குற பழக்கம் உண்டா? இல்லையே. ஏ இல்ல இப்ப நீங்க தூக்கத்துல வந்திருக்கீங்களோன்னு நினைச்சேன். போங்க டாக்டர். ஆ பாத்தீங்களா என் பேரு சொல்லவே மறந்து போயிட்டேனே. என் பேரு கிரிஜா. நல்ல பேர். இந்த கேஸ்ல நான் யாருன்னு நிரூபிக்கிறேன். கம்பவுண்டரியா கம்பவுண்டரியா. என்ன வணசாமி? மாடு சரி பிடிக்க மாட்டேங்குதுன்னு டாக்டர் கூட காட்டணுங்க. மாட்டு மூத்திரம் பிடிச்சிட்டு வா, பரிசோதனை பண்ணி பார்க்கணும் டாக்டர் சொன்னாருங்க. அதாங்க பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்ப பிடிச்சதானே? சுட சுட பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். வேணா தொட்டு பாருங்க. அப்பா அஞ்சனேயா எல்லாம் வெற்றியா முடியணும். டாக்டர் யோ பூஜை பண்ணிட்டு இருப்ப வந்து தொந்தரவு பண்றேன். சிவ பூஜையில தான் கரடி நுழைய கூடாது. இது ஆஞ்சு தானே மனுஷன் உள்ளாம. உன்னை யாரு மனுஷன்னு சொன்னது? என் நிலைமையை பாத்தீங்களா? அது கூட என்ன பாதிச்சிருக்குது. ஏன் டாக்டர் சார் அது நம்ம பரமரன் சொல்றாங்களே அது உண்மையா சார்? நம்ம பரமரன் சொல்லி என்னையா சேர்த்துக்க? சரி என் கதை விடுங்க, உங்க கதைக்கு வாங்க. எப்பவும் ஆஞ்சநேயரை கும்பிடுங்களே, அவரை மாதிரி நீங்களும் பிரம்மச்சரியா கும்பிடுறீங்களா? ஏன் இருக்க கூடாதா? தப்பா? நான் சுவாசிக்கிற காத்தே ஆஞ்சநேயர் தான். என்ன வியாதி அது சொல்லியா? நீங்க தானே டாக்டர், பார்த்து சொல்லுங்க. கம்பவுண்டர் சார் ரொம்ப சாப்பிட்டு சாப்பிட்டு கம்முன்னு இருக்கு. பிராந்தி குடிச்சு பாரு, பிச்சுட்டு போ. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதா? அப்ப காதுதான் ரிப்பேரு. நீ டாக்டரா நான் டாக்டரா? புத்திசாலித்தனமா ஏதாவது சொன்னா கேட்க மாட்டீங்களே. இங்கேயும் தகராறு தானா? காதுகிட்ட ஏதோ கடிச்சு வீங்கி இருக்கு. அப்படியா? நீ ஒண்ணும் கவலைப்படா, ஒரு இன்ஜெக்ஷன் போறேன், எல்லாம் சரியா போயிடும். ஓ அந்த டெலா மிஷின் எடு சார். மஞ்சளா புழுவா சார்? இத்தனை வருஷமா என் கூட இருக்க மருந்து பேர் கூட தெரியலையா? அந்த மஞ்சள் கூட இதுலயும் தகராறா? குப்புசாமி இன்ஜெக்ஷன் போட போறேன், குதிரை ஓடிடாம பாத்துக்க. என்ன சார் என் சர்வீஸ் என்ன அனுபவம் என்ன? எத்தனை குதிரைய பாத்துருக்க, என்ன மீறி இது ஓடிடுமா? நான் புடிச்சா நிக்காதியா? அது மூணு ரவுண்ட் சுத்தினா தாயா நிக்கும். இதுதானே முதல் ரவுண்ட். என்ன முதல் ரவுண்ட்? முதல் ரவுண்டுக்கே முடிதலி போச்சு, ரெண்டாவது ரவுண்டுக்கு எப்படி வரப்போறாரோ? அதோ டாக்டர் வர்றாரு. ஐயோ டாக்டர். என்ன உப்பு கட்டுது சார்? இதுவா குடிச்சீங்க? என்னைய உமட்டுற? என்னத்தை குடிச்சா? என்னையா சொல்ற? குடிச்சாத எனக்கு எப்படி உமட்டுத? குடிச்ச உங்களுக்கு? என்னையா சொல்லியா சார்? நீங்க குடிச்சது தண்ணி இல்ல சார், மாடசாமி தெஸ்துக்காக கொண்டாந்துறே அந்த மாட்டு மூத்திரம் சார். மாட்டு மூத்திரமா? வரவே வராது சார். வீடு சார் உள்ள வச்சிடலாம் இருக்கு. என்ன சார் மாட்டு மோதிரத்தை குடிச்சிட்டேன் சார்? இது காலமாடா பசுமாடா? ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம் சொல்லி தொலையா? பசுமாடு சார். அப்ப கோமியம் கோமியம் புண்ணியம் புண்ணியம் புண்ணியம். குடியா சொல்ல கம்பவுண்டரையா? யார் மனசாமியா? ஆமா
மாட்டு மூத்தன் கொடுத்தேன், என்னாச்சு? டாக்டர் குடிச்சிட்டாரியா? என்ன குடிச்சிட்டாரா? இல்லையா, டெஸ்ட் பண்ணுமியா? உன் மாட்டுக்கு உப்பு சத்து அதிகமா இருக்கா, அதனால இன்னொரு கிளாஸ் உண்டா? எதுக்கு குடிக்கத்தாயா? குடிக்கவா? போயா.